நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் சுதா கண்ணன் தம்பதிகள் வசித்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. சரி, இந்த பசங்களையும் அந்த மனைவியையும் நல்லபடியாக கூலி வேலைக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க சமாளிச்சிக்கிட்டு இருக்காரு கண்ணன். கண்ணன் கொஞ்சம் புத்திசாலி இல்லாதவர், அதாவது முட்டாள் அப்படின்ற பேரை அடிக்கடி வாங்குவார். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை தோணுது, எப்படியாவது வந்து நம்ம ஒரு பெட்டி கடை ஒன்று வாங்கணும், அதை வச்சு நம்ம குடும்பம் பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணனுக்கு ஆசை. அதே மாதிரி சுதாவும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பெட்டி கடையை வச்சு எப்படியாவது வந்து முன்னேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பெட்டி கடை எப்படியாவது வந்து நம்ம திறக்கணும், அதனால் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற காளமாடை வந்து நம்ம போய் விற்றுட்டு வந்துடலாம், இந்த காளமாட்டை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த இவ்வளோ நாள் இருந்த வரைக்கும் நமக்கு மாட்டு வண்டிக்கு யூஸ் ஆச்சு, இனிமேல்ட்டு அந்த மாட்டு வண்டிகிட்டலாம் நம்ம வந்து சின்னப்பட முடியாது, காளமாட்டை கொண்டு போய்ட்டு விற்றுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காளமாட்டை சந்தையில் விற்கிறதுக்காக கண்ணன் வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கிற அந்த ஒரு தருணத்தில் தான் காளமாடு என்ன பண்ணுதுன்னா, திடுதுப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சிடுது. அதுக்கு வந்து முரடு பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கவும் காளமாட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காளமாட்டை துரத்திட்டு கைத்தை பிடிச்சி ஈத்திக்கிட்டு இருக்கும்போது தான் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு ஒரு கெடா ஆடு தான். அந்த ஆட்டை ஓட்டிகிட்டு இருக்கும்போது காளமாட்டை பின்னாடி வந்து சிக்கிட்டு இருக்கியே, இந்த காளமாடெலாம் வந்து உன்னை தள்ளி விட்டுட்டு உன்னையே கொண்டாலும் கொண்டு போடும், கொம்பால் முட்டித்தள்ளும் இல்லாட்டி காலால் உதச்சி உன்னை கொண்டு போடும், இந்த காளமாட்டெலாம் வச்சுட்டு சின்னப்படாத, வேணா வந்து இந்த ஆட்டை வச்சுக்க, பொறுமையாக அது பட்டுக்கும் போகும் வரும், எதுவுமே செய்யாது, அதனால் இந்த ஆட்டை வச்சுக்கிட்டுனா உனக்கு நல்லபடியாக வந்து இந்த சந்தையில் நீ போய் விற்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாற்ற பார்க்குறாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரியே வந்து இந்த கண்ணனும் என்ன பண்ணுறாருன்னா, சரி நமக்கு காளமாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காளமாட்டை வந்து அந்த ஆளுகிட்ட கொடுத்துட்டு இவர் ஆட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தான் மறுபடியும் வந்து எதிர்த்தாப்பில் இன்னொரு ஆள் வராரு. ஸோ இன்னொரு ஆள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்னையே அது இந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க, இவனை எப்படியாவது ஏமாற்ற ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இந்த ஆடெல்லாம் வந்து ஒன்றும் தரப்போகிறது கிடையாது, உனக்கு என்ன பெருசாக மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன வித்துற போகுது, ஆனால் இந்த கோழியை நீ வாங்கிக்கிட்டே அப்படின்னா இந்த கோழியை வந்து நீ சந்தையில் போய்ட்டு விற்றினா உனக்கு நல்ல லாபம் வரும், அதனால் இந்த கோழியை வந்து வாங்கிக்கோ, இந்த ஆடு வந்து உனக்கு வேஸ்ட்டு, அங்கேயும் இங்கேயும் சுற்றும், அடுத்த காட்டில் போய்ட்டு மேயும், அதனால் வந்து ஆட்டை உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாற்றி அந்த ஆட்டையும் வந்து அவர் தலையில் கட்டிட்டு அந்த கோழியை வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. ஐயாடா லாபம் வந்து நமக்கு ஆடு கிடச்சிருச்சு, கோழியை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோழியாவது கொண்டு போய்ட்டு சந்தையில் விற்று ஏதாவது எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோழியை கொண்டு போயிட்டுருக்கிற இந்த ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீ கடைக்கு போகிறாரு. ஒரு டீ கடைக்கு போயிட்டு, சரி ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நான் டீ தரேன், அதுக்கு பதில் வந்து அந்த கோழியை கொடுத்துட்டு போயிட்டு, கோழி வச்சு நீ என்ன பண்ண போகிற, பெருசாக அதில் ஒன்றும் லாபம் வந்துட போகாது, என்ன பிரியாணிக்கு தான் வந்து அது போகும், அதனால் வந்து உனக்கு வேஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, சரி டீயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கோழியை அவர்கிட்ட கொடுத்துட்டு நேராக திருப்பி வீடு வராரு. இவர் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுக்காரன் ஆள் பார்த்துட்டு, யோ இல்லையா ஒரு நிமிஷம், இன்னே நீ பட்டுக்கு சர சரனு வீட்டுக்கு போயிட்டுருக்க, நானும் உன்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க, நீ வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து ஒருத்தங்கிட்ட மாட்டை கொடுத்த, அப்புறம் கெடாவை கொடுத்த, இப்போ கோழியும் டீ கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு கையில் ஒன்றுமே இல்லாத போகிற, இங்கேருந்து வா அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது வந்து மாட்டை பிடிச்சிட்டு வந்தல, இப்போ போகும்போது வெறுங்கையோட போகிற அப்படின்னு சொல்லும்போது, உன் மனைவி எதுவும் திட்டமாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய மனைவி வந்து எதுக்குமே என்னையே சண்டை போட மாட்டா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, என்னது இவ்வளோ செஞ்சியும் வந்து நீ உன்னுடைய மனைவி திட்டமாட்டான்னு சொன்னால் அதை நான் நம்புறதுக்கு என்ன கேனேனா, நான் இப்போ பாரு உனக்கு எப்படி பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நீ ஒரு முட்டாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி நான் உங்கள் உன்னை வந்து இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் உன் மனைவிட்ட போயிட்டு சொல்லுவேன், உன் மனைவி எதுவும் சொல்லாமல் உன்னை திட்டாமல் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டா அப்படின்னா, நீ வந்து நான் வந்து உனக்கு ஒரு பெட்டி கடை ஒன்று வாங்கித்தரேன், அதுவே உன்னை திட்டினா அப்படின்னா நீ தங்கியிருக்கிற அந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான். சரி வாயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நேராக சுதாவை பார்த்துட்டு, அம்மாம்மா உங்கள் வீட்டுக்காரரை இங்கேருந்து பிடிச்சிட்டு போகும்போது வந்து மாட்டோட போனார் இல்லையா, இப்போ வெறுங்கையோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் எங்க எங்கெங்க போச்சு மாடு அப்படின்னு
சொல்லி கேட்கும்போது அந்த விவரத்தை நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஏத்தாப்பில் கிடாவை பிடிச்சிட்டு வந்தான். அழகாக இவர் ஏமாளின்னு பார்த்துட்டு கிடாவை அவன் தலையில் கட்டிட்டு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அத்தோட கிடாவை பிடிச்சிட்டு போன ஏத்தாப்பில் ஒரு கோழி பிடிச்சிட்டு வந்தவன் தான் கோழியை இவர் கையில் கொடுத்துட்டு கிடாவை பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ கோழியை வந்து கொண்டு போயிட்டு ஒரு டீ கடையில் விற்றுட்டு ஒரே ஒரு சிங்கிள் டீயை மட்டும் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, சரி பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, என்னுடைய கணவர் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் ஒன்றாயிடுச்சு. என்னடா அது இவ்வளவு செஞ்சியும் வந்து சிம்பிளாக பரவாயில்ல ஒரே வாரத்தில் வந்து முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது போட்டியில் வந்து ஜெயித்தது யார், நம்ம கண்ணன் தான் வந்து ஜெயிச்சிருக்காப்புல. அதனால் என்ன நடக்குதுன்னா ஒரு சின்ன பெட்டி கடையை வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ ஆட்டை மாட்டை கொண்டு போயிட்டு விற்று அந்த பெட்டி கடையை வந்து வாங்கிறது வந்து சிரமம், அதே மாதிரி மேற்கொண்டு காசு போடுற மாதிரியும் வரும். ஆனால் இப்போ ஈஸியாக வந்து பெட்டி கடையும் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு நம்ம கண்ணனுக்கு. இப்போ நம்ம கண்ணன் சுதாவோட ஆசைகள் வந்து நிறைவேறிடுச்சு, அதுவும் அந்த ஆண்டவனாகவே பார்த்து கொடுத்துட்டான். ஏமாறுறவன் இருக்கிற வரையும் ஏமாத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காரியம் நிலச்சி இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமை பிரிவு மனப்பான்மை எதுவும் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்ச காரியத்தை கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கு இந்த ஒரு சிறந்த உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெட்டிக்கடை வாங்கணும் அப்படின்றது தான் வந்து இவங்களோட எண்ணம். ஆனால் அந்த மாட்டை வித்து தான் வாங்கணும்னு இருந்தாங்க, பட் வந்து மாட்டை விற்காமலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போது பெட்டி கடையும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஏமாந்தது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் தான். ஆனால் அந்த கணவன் மனைவியோட ஒற்றுமையை தான் நீங்கள் உற்று நோக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.